அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபியா பஅதா அம்மா பஅத். அன்பு சகோதரர் மஹ்மூத் அவர்கள், துஆ கேட்கும்போது கண்களை மூடி துஆ கேட்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சிலர் மன ஒருமைக்காக துஆ கேட்கும் சமயத்தில் கண்களை மூடிக்கொள்கின்றனர். இது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றாகும். எனவே எந்தவித அவசியமின்றி கண்களை மூடக்கூடாது. ஆனால் துஆவில் ஓர்மையை உள்ளச்சத்தை கெடுக்கும் விதமாக முன்னால் அலங்காரப் பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தால், வண்ண வண்ண படங்கள் இருந்தால், மக்கள் நடமாட்டம் இருந்தால், பெண்கள் நடமாட்டம் இருந்தால், துஆவில் மன ஓர்மை ஏற்பட, துஆவில் உள்ளச்சம் ஏற்பட கண்களை மூடிக்கொள்வது பரவாயில்லை. ஆனால் எவ்வித அவசியமும் இல்லை, எவ்வித தேவையும் இல்லை, அந்த சமயத்திலே கண்களை திறந்த வண்ணமாகவே துஆக்களை கேட்பது மிக மிக சிறந்ததாக இருக்கிறது. இதுபோல தொழுகையிலும் எவ்வித காரணமின்றி கண்களை மூடிக்கொண்டு தொழுகுவதை ஃபுக்ஹாக்கள் மக்ரூஹு என்று சட்டம் வகுத்திருக்கிறார்கள். திக்ர் செய்வதிலையும் ஹுத்பா ஓதுவதிலையும் இன்னவிற வணக்கங்களிலையும் கண்களை மூடிக்கொள்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்திலே காணப்படவில்லை, அறியப்படவில்லை. எனவே எந்தவித வணக்கங்களாக இருந்தாலும், எந்தவித பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அதிலே கண்களை திறந்த வண்ணமாகவே செயல்பட வேண்டும். அதுவே மிக சிறந்ததாக இருக்கிறது. வல்லாஹு அஅலமு பிஸ்ஸவாபி.